அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையில் பெற்றுக் கொள்ள வணக்கம். தமிழன் வந்தியப்பவன் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள். என்னை பூவதி அவரது நினைவிடத்தில் அனுஷ்டித்தான் பயங்கரவாத சட்டத்தின் கீழ் கைதாம். நாட்டில் புதிய மாநிலம் உருவாக்கப் போகின்றமை தெளிவாக தெரிகின்றது. சோபித தேரர். ஈழத்தமிழர்கள் விவசாயம் செய்து வந்த நிலங்களை அரசாங்கம் பறிக்கிறது. வைகோ. ஜான் பல்கலைக்கழகத்தில் மீள அமைக்கப்பட்டுள்ள முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி திறக்கப்படுகிறது. இலங்கையில் மிக முக்கிய கோடீஸ்வரரின் 100 கோடி சொத்து பறிமுதல். தொடர்பான விரிவான செய்திகள். அன்னை பூவதியின் நினைவு தினத்தை அவரது சமாதிக்கு சென்று அனுஷ்டித்தால் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவீர்கள் என காத்தான்குடி போலீசார் தம்மிடம் தெரிவித்துள்ளதாக அன்னை பூவதியின் மூத்த மகள் லோகேஸ்வரன் சாந்தி தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் உள்ள மட்டு ஊடக அமையத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாவலடியில் உள்ள நினைவிடத்தில் எங்களது அன்னையின் நினைவு தினத்தினை நாங்கள் கடந்த 3 வருடங்களுக்கு மேலாக அனுஷ்டித்து வருகின்றோம். இந்நிலையில் அன்னையின் நினைவிடத்துக்கு சென்று அனுஷ்டித்தால் கைது செய்யப்படுவீர்கள் என காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி தெரிவித்தார். நாங்கள் எங்களது தாயின் இறப்பினை அவரை புதைத்துள்ள இடத்தில் அனுஷ்டிப்பதற்கு அனுமதி மறுக்கப்படுவது கவலைக்குரியதாகும். இது அரசியல் சார்ந்த செயற்பாடு அல்ல. அன்னை பூவதி எனது தாயார் என்பதுடன் அவரது இறப்பினை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அதில் எவ்வித பயங்கரவாத செயற்பாடும் இல்லை. எனது தாயார் அந்நியர் முன்னணி என்ற அமைப்பின் ஊடாக இந்திய இராணுவத்திற்கு எதிராகவே போராடி உயிர் துறந்தார். அவர் ஆயுதம் ஏந்தி எந்த போராட்டத்தினையும் நடத்தவில்லை. இந்த நாட்டிலிருந்து இந்திய படையினரை வெளியேற்றவே போராடினார். அவ்வாறானவரை யாரும் பயங்கரவாதிகளாக சித்தரிக்க வேண்டாம். நாங்கள் எந்த அரசியல் கட்சியுடனும் இணைந்து எமது தாயாரை நினைவு கூறவில்லை. நாங்களும் எங்களது குடும்பமுமே அவரை நினைவு கூறுகின்றோம். உலகமெங்கும் இன்று அன்னைக்கு நினைவு தினம் நடத்தப்பட்டு வரும் நிலையில் அவரது சமாதியில் எங்களுக்கு நினைவு தினம் நடத்த முடியாமல் இருப்பது வேதனை அளிக்கின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் புதிய மாநிலம் உருவாகப் போகின்றமை தெளிவாக தெரிகின்றது. சோபித தேரர். நாட்டில் புதிய மாநிலம் உருவாகப் போகின்றமை தெளிவாக தெரிகின்றது என ஓமல்பே சோபித தேரர் தெரிவித்துள்ளார். எம்பிலிபிட்டியவிலுள்ள போதிராஜா தர்ம நிறுவனத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். புலிகளுடனான போராட்டம் 30 வருடத்துடன் நிறைவடைந்தது. உண்மையில் இலங்கை மக்களாகிய நாங்கள் வெற்றியடைந்துள்ளோம். ஆனால் தற்போது எமது வளங்கள் ஏனைய மூலோபாய வழிமுறைகள் ஊடாக கைப்பற்ற முயற்சிகள் இடம்பெற்று வருகின்றது. நாங்கள் அதை ஒரு துறைமுக நகரமாக பார்க்கின்றோம். மேலும் நவீன சீன காலனி துறைமுக நகரம் எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்பதையும் அதை தொடர முன்வைக்கப்பட்ட திட்டங்களையும் நாங்கள் பார்த்தோம். மேலும் புதிய சட்டத்தின் கீழ் போர்ட் சிட்டி இலங்கைக்கு சொந்தமானது அல்ல என்பதுடன் இதனை ஒரு சீன மாகாணமாக பார்க்கின்றோம். இது நாட்டில் மற்றொரு மாநிலம் ஒன்று உருவாகப் போகிறது என்பது மிக தெளிவாக தெரிகிறது. இந்த துறைமுக நகர திட்டத்தின் கீழ் புதிய சீன காலனித்துவ காலனி நிறுவப்பட உள்ளது. மேலும் புதிய சீன காலனியாக அறிமுகப்படுத்தப்பட உள்ள இந்த துறைமுக நகரம் நாட்டின் கட்டுப்பாட்டில் இல்லை. அதற்கு முகவர்கள் யாரும் இல்லை. அந்த நிலத்திற்கு இலங்கையை பிரதித்துவப்படுத்துவதற்கான பிரதித்துவமோ கட்டுப்பாடோ இல்லை. ஆகவே உருவாக்கப்பட உள்ள புதிய சீன காலனி நிராகரிக்கப்பட வேண்டும். இது இந்த நாட்டில் நிறுவப்படக்கூடாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈழத்தமிழர் விவசாயம் செய்து வந்த நிலங்களை அரசாங்கம் பறிக்கிறது. வைகோ. ஈழத்தமிழர்கள் எத்தனையோ நூற்றாண்டுகளாக தலைமுறை தலைமுறையாக விவசாயம் செய்து வந்த நிலங்களை இலங்கை அரசாங்கம் பறிக்கிறது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். ராஜபக்ச குடும்பத்தினருக்கு நெருக்கமான சிங்கள நிறுவனங்கள் பெரிய கருவிகளை கொண்டு வந்து மணல் அள்ளுகின்றனர். அதனால் அருகிலுள்ள தமிழர்களின் விளை நிலங்களில் பயிர்கள் அழிவதை பற்றி கவலைப்படுவதில்லை. தமிழர்களின் எதிர்ப்புகளை கண்டுகொள்வதில்லை. தமிழர்களின் கால்நடைகளுக்கான மேய்ச்சல் நிலங்களில் சிங்கள குடும்பங்களை கொண்டு வந்து குடியமர்த்தி இருக்கின்றது. இதை எதிர்த்து மயிலத்தமிழ் பகுதி வாழ் தமிழ் விவசாயிகள் பல மாதங்களாக போராட்டங்களை நடத்தி வருகின்றார்கள். வனங்கள் பாதுகாப்பு என்ற பெயரில் தமிழர்களின் நிலங்களை பறிப்பது மட்டுமல்லாமல் கடந்த ஆண்டு தொல்லியல் துறையின் சார்பில் பௌத்த சமய தடங்கள் குறித்த ஆய்வு என்ற பெயரில் தமிழர்களின் நிலங்களை பறிக்கின்ற முயற்சிகளை மேற்கொண்டார்கள். இந்த விடயத்திற்கு கடுமையான கண்டனங்கள் எழுந்தன. இலங்கை நீதிமன்றங்களில் ஏராளமான வழக்குகள் பதிவாகி இருக்கின்றன. ஆனால் தமிழர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. தொல்லியல் துறை ஆய்வு என்ற பெயரில் கிழக்கு மாகாணத்தில் தொல்லியல் துறை ஆய்வுகளை மேற்கொள்ள ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச ஒரு குழு அமைத்தார்.
அந்த குழுவில் சிங்களவர்களும் பௌத்த மத குருக்களும் மட்டுமே இடம்பெற்றிருக்கின்றார்கள். அவர்கள் மட்ட கிளப் குசன்னலமலை குமரன் கோவில் முன்பு பௌத்தர்களின் வழிபாட்டு இடம் என நிறுவுகின்ற முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இதுபோன்ற முயற்சிகளால் தமிழர்களின் நிலங்களை இலங்கை அரசு பறிப்பதை இந்திய அரசும் உலக நாடுகளும் தடுத்து நிறுத்த வேண்டும். ஏற்கனவே பறித்து கொண்ட நிலங்களிலிருந்து சிங்கள குடியேற்றங்களையும் சிங்கள படை முகாம்களையும் அகற்ற வேண்டுமென வலியுறுத்த வேண்டுமென அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஜால் பல்கலைக்கழகத்தில் மீள அமைக்கப்பட்டுள்ள முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி திறக்கப்படுகிறது. ஜாழ்ப்பாணம் பல்கலைக்கழக வளாகத்தில் மீள அமைக்கப்பட்டுள்ள முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி எதிர்வரும் ஏப்ரல் 23 வெள்ளிக்கிழமை திறந்து வைக்கப்பட உள்ளது. தமது அழைப்பின் பேரில் ஜால் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் எஸ் ஸ்ரீ சத்குணராசா திறந்து வைப்பார் என பல்கலைக்கழக மாணவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜால் பல்கலைக்கழக வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி பல்கலைக்கழக நிர்வாகத்தினரால் கடந்த ஜனவரி 8 இடித்தளிக்கப்பட்டது. இதையடுத்து அதனை கண்டித்து மாணவர்கள் போராட்டங்களை முன்னெடுத்ததுடன் மக்களின் எழுச்சி மற்றும் பன்னாட்டு ரீதியிலான கண்டனங்களை தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் நினைவு தூவியை மீள அமைக்க பல்கலைக்கழக நிர்வாகம் இணங்கியது. அத்துடன் பல்கலைக்கழக துணைவேந்தரினால் அடிக்கல் நாட்டப்பட்டதுடன் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் என குறிப்பிடப்பட்ட பதாகை காட்சிப்படுத்தப்பட்டு நினைவு தூவியை மீள அமைக்கும் பணிகள் மாணவர்களின் பங்களிப்புடன் ஜனவரி 15 ஆரம்பமானது. இந்நிலையில் அதன் கட்டுமான பணிகள் நிறைவுக்கு வந்துள்ள நிலையில் எதிர்வரும் 23 அதனை திறந்து வைப்பதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் மிக முக்கிய கோடீஸ்வரரின் 100 சொத்து பறிமுதல். உயிர் செஞ்சாறு தாக்குதலில் ஈடுபட்ட சகோதரர்களின் தந்தையான கோடீஸ்வர தொழிலதிபர் இப்ராஹிம் காஜியாரின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக சிங்கள ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சுமார் 100 ரூபாவிற்கும் அதிக பெறுமதியான சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட உள்ளதாக அந்த செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 20 ஏக்கருக்கும் அதிகமான மிளகு தோட்டங்கள் மற்றும் வணிகங்களை இப்ராஹிம் குடும்பம் வைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவழி அவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய முடிவு செய்வதற்கு முன்னர் அவர்களுக்கு சொந்தமான ஒரு சொகுசு வீட்டை பதிவுகளில் மாற்றம் செய்து விற்பனை செய்ய முயற்சித்த குழு கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னாரில் 1 கோடி பெறுமதியான கேரளா கஞ்சா பொதிகளுடன் 3 கைது. மன்னார் இலிப்பை கடவை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சிபிஆர் பகுதியில் கேரளா கஞ்சா பொதிகளுடன் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கஞ்சா பொதிகள் டிப்பர் வாகனம் ஒன்றில் மறைத்து கொண்டு செல்லப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் காலை மன்னார் போலீஸ் நிலைய ஊழல் தடுப்பு பிரிவினரால் அவை கைப்பற்றப்பட்டுள்ளன. கடற்படையின் பிளினவு தகவலுக்கு அமைய மன்னார் மாவட்ட உதவி போலீஸ் அத்தியகர்ச்சகர் கஸ்தூரி ஆராஜியின் பணிப்பேல் மன்னார் போலீஸ் நிலைய பிரபதிகாரி ஜெயதிலக உப போலீஸ் பரிசோதகர் திலங்க தலைமையிலான குழுவினரை இந்த கைது நடவடிக்கை முன்னெடுத்தனர். இதன்போது 89 கிலோ மற்றும் 355 கிராம் நிறையுடைய இலங்கை மதிப்பில் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் பெறுமதியான கேரள கஞ்சா பொதிகளை கைப்பற்றப்பட்டுள்ளன. இதேவழி கஞ்சா கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட டிப்பர் வாகனம் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் பவுனியாவைச் சேர்ந்தவர்கள் என்பதுடன் இருவர் கூமாங்குளம் பகுதியையும் மற்றவர் தவசிகுளம் பகுதியையும் சேர்ந்த 25, 44 மற்றும் 31 வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டு மக்களை 3 தரப்பினராக்கி இலங்கையை அடிமை தேசமாக அரசாங்கம் முயற்சி. நாட்டு பிரஜைகளை 3 தரப்பினராக்கி வெளிநாட்டவர்களுக்கு முன்னுரிமை அளித்து இலங்கையை அடிமை தேசமாக்க தற்போதைய அரசாங்கம் முயற்சிக்கிறது. துறைமுக நகர வேலை திட்டத்தினூடாக பொருளாதார தீவிரவாதத்தையும் பிரிவினைவாதத்தையும் ஏற்படுத்த முயற்சிக்கும் அரசாங்கத்தின் செயற்பாடுகளை தோற்கடிக்க அனைவரையும் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கைகோர்க்குமாறு அழைப்பு விடுப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். இலங்கையில் அரசியலமைப்பை சிறிது சிறிதாக மீறி மக்களின் இறையாண்மையை சீரழித்து நாட்டின் சுயாதீனத்தன்மைக்கும் தனித்துவத்திற்கும் பாதிப்பு ஏற்படுத்தி மீண்டும் ஒரு பூகோள பிரிவினைவாதத்தை தோற்றுவிக்கவே அரசாங்கம் முயற்சிப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டார். இலங்கையின் 220 லட்சம் பிரஜைகளையும் 3 நிலை பிரஜைகளாக்கு வெளிநாட்டு பிரஜைகளுக்கு முன்னுரிமை அளித்து அவர்களுக்கு அடிபணிந்து அடிமைகளாகி எமது தாய் நாட்டையும் அடிமை தேசமாக மாற்றுவதற்கு அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படுகின்ற துறைமுக நகர வேலை திட்டத்தை நாம் முற்றாக எதிர்க்கின்றோம். இது தொடர்பில் நீதிமன்றத்தினை நாடி இந்த வெறுக்கத்தக்க செயற்பாட்டை தோல்வியடைய செய்வதற்காக செயற்படுவோம். நீதித்துறையை புறக்கணித்து அரசியலமைப்பை சிறிதளவிலும் கவனத்தில் கொள்ளாமல் இலங்கையை முழுமையாக அடிமை தேசமாக்கும் அரசாங்கத்தின் செயற்பாடுகளை நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் தோல்வியடைய செய்ய ஐக்கிய மக்கள் சக்தி தலைமை வகிக்கும். நிதி பொருளாதார பிரிவினைவாதத்தையும் தீவிரவாதத்தையும் தோல்வியடைய செய்து பொருளாதாரத்தை இல்லாதொழிப்பவர்களை மக்களின் முன்னிறுத்தி மக்களின் ஆசையுடன் இந்த அரசாங்கத்தை தோற்கடித்து இலங்கையை வெற்றிமிக்க நாடாக்குவோம். சகல முற்போக்கு சக்திகளுக்கு மும்முடன் கைகோர்க்குமாறு அழைப்பு விடுக்கின்றோம்.
மக்கள் அனைக்கும் மதிப்பளிக்கும் ஜனநாயகம் மிக்க யுகத்தை நாம் உருவாக்க உடன் இணையுமாறு கோரிக்கை விடுக்கின்றோம் என தெரிவித்துள்ளார். இலங்கை போலீஸ் திணைக்களத்தின் தகவல் தொடர்பை நவீனமாக்கும் சீனா. இலங்கை போலீஸ் திணைக்களத்தின் தகவல் தொடர்பு வசதிகளை மேம்படுத்த சீன அரசு இலங்கைக்கு மானியம் வழங்க உள்ளது. சீன மானியத்தின் ஒரு பகுதியாக மூத்த அதிகாரிகள் மற்றும் போலீஸ் நிலையங்களுக்கிடையான தகவல் தொடர்புகளை மேம்படுத்துவதற்காக டெட்டா டெரஸ்டியல் ட்ரங்கட் ரேடியோ என அழைக்கப்படும் பரவலாக பயன்படுத்தப்படும் தகவல் தொடர்பு வசதி வழங்கப்படும். உடல் கேமராக்களுக்கான ரப்களையும் வழங்கல் உள்ளது. ஆரம்பத்தில் மேற்கு மாகாணத்தில் உள்ள காவல் நிலையங்களை அடிப்படையாக கொண்டு திட்டம் ஆரம்பிக்கப்படும். சீன பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் பி வெங்கே இந்த மாத இறுதியில் இலங்கைக்கு வருகை தரும் போது இந்த மானியம் அதிகாரப்பூர்வமாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com